2011 அல்ஹம்ராவை பெண்கள் பாடசாலையை பிரிப்போம் என்று சொல்லி அந்த பெற்ற அரிஸ்டியஸ் எங்களுடைய வலையகலி பணிப்பாளர் எல்லாரையும் கூட்டிக்காந்து வச்சு ஒரு தீர்மானம் எடுத்து எடுத்து அதுக்கு ஊரில் பெரும்பாலான பள்ளிவாசல் கடிதம் இருந்தது. கடிதம் ஒன்று தந்தாங்க. முதல்ல ஒரு இதாக நாங்கள் அல்ஹம்ரா மட்டும் பிரித்து கொள்வோம்னு சொல்லி, இதே இந்த சம்மேளனம் இல்லை சொல்லப்படுற சம்மேளனம் அதுக்கு ஒரு கடிதம் இருந்தது பிரித்து கொள்வோம்னு சொல்லி. அப்போ அதை நாங்கள் எடுத்து மாகாண சபை ஊடாக அதை செய்கிறதுக்கு கௌரவ மாகாண சபை இருந்தார் முன்னே நாள் துல்சன் அவர்கள் அதுக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணாங்க. அதை செஞ்சு கொண்டிருக்கிற பொழுது சம்ஸ் அதுக்கு எதிரான போர்க்கொடி தூக்கினாங்க. என்றால் அப்படி அதை மட்டும் செஞ்சால் தங்களுடைய பாடசாலையில் பிள்ளைகள் எண்ணிக்கை குறைஞ்சி பெண்கள் எல்லாம் அங்கே போய் சேருவார்கள் என்று ஒரு நிலைப்பாடு எடுத்து அவங்க அதுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினாங்க. தூக்குற பொழுது இதே சம்மேளனம் சொல்லிச்சுட்டு அவங்க ஒரு கூட்டம் ஒன்று கூட்டி அப்போ நம்ம கொஞ்சம் அதை பிந்தி போடும் இந்த காலம் அதுக்கு ஒரு நல்ல காலமாக இல்லாமல் இருக்கிற படினால உங்களோட பிரிப்பை அவங்களோட அந்த ஆண் பெண் பாடசாலை ஆக்கணும் இதே நாங்கள் கொஞ்சம் பிந்தி போடுவோம்னு சொல்லி பிந்தி போட்டாங்க. அதே மாதிரி இப்போவும் இந்த இவங்க ஒரு தீர்மானம் கொடுத்தாங்க, அதாவது அல்மனார் ஆண்கள் பாடசாலை மற்ற ஏனைய மூன்று பாடசாலைகளும் பெண்கள் பாடசாலை அல்மதினாவே ஆண்கள் பாடசாலை என்று ஒரு பிரகடனம் கூட செஞ்சுருக்காங்க. இந்த பிரகடனத்தை இந்த அல்மனார் மத்திய கல்லூரி ஏற்றுக்கொள்ளலை, இப்போத்தைய இந்த சூழல் ஏற்றுக்கொள்ளலை என்றால் அதை நம்ம முன்ன செஞ்ச மாதிரி இந்த அல்ஹம்ரா சீக்கிர போல செஞ்ச மாதிரி நாங்கள் அதை பின்னஞ்சிக்கலாம்னு கேட்டால் கொஞ்சம் பிந்தி போட்டுக்கலாம். திரும்பவும் அல்மனார்கிட்ட நாங்கள் இன்னமும் பேசி ஒரு தீர்க்கமான முடிவு காணும் வரை இதை இந்த டிக்ளேர் பண்ணுறத பிந்தி போட்டுக்கலாம். பிந்தி போட்டு அவங்கள்ட்ட திரும்ப ஒருக்கா பேசி பார்த்துருக்கலாம். அப்படி பார்க்காம இதை அவசரமாக செஞ்சதால நான் நினைக்கிறேன் இந்த சொந்த கருத்து இனிமேல் ஒரு காலத்திலையும் இந்த பிரிப்பை இந்த மருதவங்களை முன்னெடுக்க முடியாமல் போகும். அது முழு பொறுப்பும் இந்த அனைத்து பள்ளி சம்பளம் தான் எடுக்கும். ஏனென்றால் அது தோல்வி அடையமாக இருந்தால் இதுக்கு பிறகு அதை எடுக்கிறதுக்கு ஒருத்தருமே முன் வர மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. அதை நீங்கள் முன்னுக்கு எடுக்கவும் இல்லை. என்னைதான் கடைசி முதலுமாக இருக்கும். எனவே அவங்க இந்த பிரிப்புன்னு சொல்கிற விஷயத்தை அல்மனார் ஏற்றுக்கொள்ளலை என்று சொன்னால் இன்னமும் கொஞ்சம் பேசி இந்த ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ பேசி அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி நாம் நடந்திருக்கலாம். இது ஒரு அவசரப்பட்ட ஒரு செய்தியாக தான் நான் இந்த தனிப்பட்ட கருத்து நான் பார்க்குறேன். ஆனால் பாடசாலையில் நாங்கள் ஆண்கள் பெண்களாக ஊரில் எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்கோம் பிரிக்கணும்னு சொல்லியிருந்தால் நாங்கள் அதை பிரிக்க தான் போகிறோம். அதுக்கு அல்மனார் முத்து வரவேணும் வருவாங்க. கொண்டால் சரியான ஒரு அவங்களோட நாங்கள் பேசி அவங்களோட பிள்ளைகளோட பெற்றாரோட பேசி அவங்களோட சமூகத்தோட பேசி நாங்கள் தீர்மானம் எடுக்கிற பொழுது வந்திருக்கலாம். எனவே இது ஒரு அவசரமான ஒரு தீர்மானம் என்று நான் என்ற சொந்த கருத்து. இன்டர்னலாக பிரித்தால் ஊரில் ஆண் பாடசாலை பெண் பாடசாலை ஆண் பெண் பிரியும் ஆணும் பெண்ணும் போகிற இருந்து படித்தால் போதும் என்று இஸ்லாத்தில் சொல்லுறது போலடகு அப்படி மிதிக்கு போலடகு. எனவே அது அல்மனார் செஞ்சால் அவங்க ஆணோரிடத்தையும் பெண்ணோரிடத்தையும் இருந்தால் எனவே ஏனைய பாடசாலைகளில் பிள்ளைகள் யோசிப்பாங்க நாம் அவங்க தனித்தனியாக ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு இருந்து படிக்கக்கூட நாங்கள் ஆணும் பெண்ணும் ஒன்றா இருந்து படிக்கலாம் என்று யோசனை உண்டு. மற்ற ஸ்கூலில் வரும் வார பொழுது இனி அவங்க அதுக்கேற்ற மாதிரி முடிவு அவங்களும் எடுக்கும். அதுக்கு ஒரு சின்ன என்னென்னு கேட்டால் ஒரு சின்ன உதாரணம் சம்மாந்தோட சென்ற கொடுத்துருக்கிறாங்க. அது ஆண்களும் பெண்களும் கலந்த ஒரு பாடசாலானது. அது ஒரு பெரிய ஒரு தலைமைத்துவத்திற்குள்ள இயங்குறாங்க. சம்மாந்துறை என்றது ஒரு தனி ஒரு தலைமைத்துவம் அவருக்குள்ள இயங்குற ஊர் தானே அந்த பெரிய ஊர் உண்டு. அதில் அந்த சென்ற குளிச்சு ஒரு தனியான ஆணும் பெண்ணும் கலந்த பாடசாலை சம்மாந்த பெரிய பாடசாலை. அவங்க ஒரே வளவுக்குள்ள ஒரே லேண்டுக்குள்ள ஒரு வேலி போட்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் ஆண்கள் ஆணும் பெண்ணும் ஒரே தனிக்கும். ஆனால் ஒரு பிரின்சிபல் ஒரு நிர்வாகம் நடக்குது. ஆனால் பெண்களுக்கு தனிய வகுப்பறைகள் தனிய கேன்டீன் தனிய சேர்மார் பெண் டீச்சர்மார் எல்லாம் போட்டு தனியாக நடக்குது. அவங்களுக்கு போகிறதுக்கு வழி வேற ஆண்களுக்கு போகிறதுக்கு வழி வேற. அவங்க ஒரு 10 நிமிஷம் முந்தி கரைக்காங்க இவங்களாம் 10 நிமிஷம் பிந்தி கரைக்காங்க. எனவே அதுவும் ஒரு அப்படி இயங்குதார் பாடச்சார் அவங்களும் உள்ள என்னது கூட நாங்கள் இனி ஆண் பெண் பாடசாலை உண்டு இனி பிரிக்க வேண்டி வராது. எனவே அவங்க உள்ளவர் பிரிப்பை ஏற்படுத்தி அதுதான் நிரந்தரமான முடிவாக இருந்தால் மற்ற பாடசாலும் அப்படிதான் செய்ய முடியும். அதோட சம்மாந்தொல்லைக்கு ஏனே சின்ன ஸ்கூல்ல இருந்து 5ஆம் வகுப்புல இருந்து 6ஆம் வகுப்பு பாஸ் பண்ற பிள்ளைகள் கூட எங்க வந்து செய்யறாங்கன்னு இந்த சென்ட்ரல் குழந்தை தான் வராங்க. அந்த லேடிஸ் குழந்தை போற விதம் மிக மிக குறை இருந்தாலும் 5ஆம் வாராங்க சென்ட்ரல் குழந்தை வராங்க எல்லாரும். அந்த அல்மர்ஜான்ல வந்து அது ஒரு 1AB ஸ்கூல் பொம்பளை ஸ்கூல் செட்டியான குறையை தான் அங்கே படிக்கிறாங்க பிள்ளைங்க.
நினைக்கிற ஒரு 1000க்குள்ள போய் படிக்கிறாங்க. ஒரு ஏஎல் சயின்ஸ் ஓப்படுத்து பார்த்தா 10 பேர் 5 பேர்க்காங்க. ஆனால் அதே நேரம் அதே பொம்பளை பிள்ளை 5 படிக்காங்க, இங்கே சென்ட்ரல் கொண்டு படிக்காங்க நிறைய பேர். ஏற்கனவே இல்லாமல் மறைஞ்சு போய் ஒரு இனி மாற சமுதாயத்தை தெரியாமல் இருந்தது. இந்த இந்த பார்வையில் இந்த பாடசாலை பிரிப்பை முன்னெடுத்தவர்கள் தான் ஒரு வேளை அதையும் வர வச்சுட்டாங்க. நான் நினைக்கிறேன் என்றால் அந்த அல்மனார் இணங்காமல் அவங்க இந்த பாடசாலை பிரிப்பு இணங்காமல் இந்த அறிவிச்சதால இப்படி பாடசாலை பிரிச்சுட்டோம் விலை மாறி படிங்கன்னு சொல்லி அறிவிச்சதால அல்மனார் இல்லை நாங்கள் அவருக்கு இணங்கல்ல, நாங்கள் இஞ்சா நிற்க போகிறோம், நாங்கள் உள்ள உள்ள பிரிப்பு ஏற்படுத்த போகிறோம், எங்களோட பாடசாலையின் கல்வியை ஒரு ஒரு சீரார் சீர்குலைக்காங்க இல்லமாக்க போகிறாங்கன்னு சொல்லி அறிக்கையில முட்டத்தால் இப்படியான ஒரு ஒன்று வழியை வருது. எப்படி வடதெரு தென்தெருன்ற ஒரு விஷயம் வழியை வர பார்க்குது வரும், இது கட்டி தொடர்ந்தால் வரும். இதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஒரு கூட்டத்திலையும் சொல்லியிருக்கேன் எப்படின்னு கேட்டால், எப்படியோ எப்பெண்டாலும் ஒரு நாளைக்கு சரியாக எல்லாம் செஞ்சு நாங்கள் பிரிக்க போகிறோம் என்ற டைமில் ஒரு துண்டு பிரச்சனை வரும். வடதெரு மக்களே அங்கால போறதா தென்பெரு மக்களையும் ஜலமாறதான்னு கட்டாயம் வந்து அதே இதை இல்லாமல் செய்யும். அது என்ன செய்ய போகுது, அது செய்யும். அந்த வசனம் கட்டாயம் அந்த பிரிப்பை தடுக்கும். அதுதான் உச்சமான அந்த அந்த கடைசி ஆயுதமாக தான் அதை பயன்படுத்துவார்கள். அப்படி வந்தால் அது செய்யத்தான் அங்கால பக்கம், அதாவது ஒரே ஊர்ல நேராக ரெண்டையும் பிரிச்சு கொண்டு அல்மனார் அப்படி பிரிஞ்சால் அவங்களும் அப்படி பிரிஞ்சு கொள்றது, அது வேற வழி இல்லை. ஆனால் ஃபுல் ஆண் பெண் நம்பிக்கையா போ ஏன்னு கேட்டால், அந்த ஏஎல் சயின்ஸ் ஏஎல் ஆர்ட்ஸ் என்று சொல்ற பொழுது அது ஒரு ஸ்கூல் அமைக்கலாம், அங்கே பொம்பளை மாம்பளை மிக்க வழிவர் இப்போ அல்ஹம்ராவிலியோ ஓயில் வரை நம்பிக்கலாம், அல்மதினாவிலோ ஓயில் வரை நம்பிக்கலாம். அப்போ ஏஎல் பிள்ளைங்க இங்கே போகிறோம், அப்போ ஏழு கட்டாயம் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு உள்ளக பிரிப்பும் அந்த மூணு ஸ்கூலும் சேர்ந்து செஞ்சால் அது ஏஎல் சயின்ஸ் ஆர்ட்ஸ் காமர்ஸுக்கு ஒரு ஸ்கூலான் ஆண்கள் பெண்கள் இருந்து படித்தோன்ற சந்தேகக்குள்ள தேவை என்னன்னு கேட்டால், இப்போ இந்த பிரிப்பை முன்னெடுக்கிறார்கள், இந்த பிரிப்பெல்லாம் மருத முனைகின்ற ஊருக்குள்ளே நடக்குது. எனவே என்னுடைய பாடசாலை பிள்ளை குறையுது, அவருடைய பாடசாலை பிள்ளை கூடுது என்றெல்லாம் இனி தேவையில்லை. என்னென்னு கேட்டால், முன்னே நாங்கள் இப்போ ஒரு ஸ்கூலில் இருந்தால் அந்த ஸ்கூல் ஒரு சைடு எடுத்து நடத்துகிற ஸ்கூல் தான், இப்போ அல்மனார் அல்மனார் பெற்றார் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இருப்பாங்க, இப்போ சாம்சன்னா சாம்சன் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு பிள்ளைகள் அனுப்பிப்பாங்க. இப்போ ஆண் பெண் மாறுகிற பொழுது இந்த காலம் அங்கே போவார், அதில் எஸ்டிஎஸ்ல மெம்பர் ஆகணும், அங்கே இருக்க பெற்றார் வந்து இந்த பாடசாலையில் மெம்பர் ஆகணும். மெம்பர் ஆகிற பொழுது எல்லாம் மருதமுனை என்ற ஒரு ஒரு ஒன்று வரும், அப்போ மருதமுனை என்று ஒன்று இருக்கும். எனவே இந்த மருதமுனைக்கு அது சம்சில புள்ள கூடுதா என்ன, அல்மனாலில் புள்ள கூடுதா என்ன, குறைஞ்சா என்ன, அப்போ என்ன கவலைப்பட தேவை. ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்தாலும் இப்போ ஒரு ஒன் ஒன்று நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாயிட்டோம். எனவே அன்றும் புள்ள கூடுத குறையிறதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது அல் மதீனாண்டே ஸ்கூல் வந்து அது 7ஆம் வகுப்பு வரை மித்தாடி கொள்ளணும்ன்றது உடன்படவும் இல்லாமல் என்னென்னு கேட்டால், அவங்க Type 2 வந்து ஒரு இது ஒன்று எடுத்துக்காங்க, Type 2 என்ற பெர்மிஷன் வந்து ஏற்கனவே எடுத்துட்டாங்க, எடுத்து தரம் இல்லை ஓயில் வரை என்ன Type 2 என்ற ஓயில் வரை அதில் ரெண்டு இது எடுக்கணும். ஆஃபீஸில் வந்து என்ன கேட்டால், 9 வரை மிக்கத்துக்கு ஒரு தரம் பெர்மிஷன் எடுக்கணும், அப்புறம் ஓயில் வரை மிக்கத்துக்கு ஒரு பெர்மிஷன் எடுக்கணும். இப்போ அவங்களுக்கு 9 வரை மிக்கத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எனவே 9 வரையும் கட்டாயம் அவங்க நினைவாங்க நீடிப்பாங்க, அதை போய் அடுத்து நாங்கள் டிமாண்ட் பண்ணி அதை உடைக்க தேவையில்லை. ஆனால் அதில் பெரிய அளவு இல்லை, பிள்ளைகள் போயிட்டு அங்கே சேருவாங்கன்னு நாம் எதிர்பார்க்க தேவையில்லை. அடுத்தது பெரிய ஸ்கூல், அல்மனார்ல பெரிய ஸ்கூல், வளமெல்லாம் உள்ள ஸ்கூலுக்கு பிள்ளைகள் பெரும்பாலும் வருவாங்க. எனவே அதொரு டிமாண்ட் பண்ணி அதை அதுதான் இதுக்கு தடைக்கல் வச்சு அவங்க இதை மறுக்காங்கன்றால் அது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. இப்போ அவங்க வீடு அவங்க போகிறேன் தண்டிக்கணும், அதை விட கூடினாங்க எங்களை பாடசாலை பாதிக்கப்படும், எனவே நாங்கள் பிரிக்கப்பட மாட்டோம்னு சொல்கிறது அது அவ்வளோ ஆரோக்கியமான ஒன்று அல்ல. ஆனால் எப்படியும் அல்மனாருக்கு பிள்ளைகள் என்றால் மதினாவோட ஒப்பிடக்குள்ள இது தரத்தில் எல்லாத்துலேயுமே கூடினது. பிள்ளைகள் எண்ணி வாங்கினால் எப்போவும் கல்விக்கு எடுத்து தான் நோக்கி தான் போவாங்க, பிள்ளைகள் எண்ணிக்கை குறைய மாட்டாங்க, கடைசி வரையும் குறையா. அப்படி ஒன்று இல்லை, அதாவது Type 3ன்றது பாடசாலை இப்படி தான் நிற்கும், Type 3 அதில் பிரைமரி செக்ஷன் 1 இருந்து 5 வரை தான் வைக்கலாம், அதான் Type 2 அது 1 இருந்து OL வரையும் வைக்கலாம். அடுத்த 1C ஏஎல் ஆர்ட்ஸ் வைக்கலாம், ஆர்ட்ஸ் காமர்ஸ். 1AB ஏஎல் சயின்ஸ், ஆர்ட்ஸ் காமர்ஸ் சயின்ஸ். அவ்வளோ இருந்தால் 1AB கட்டாயம் சயின்ஸ் இருக்கணும், சயின்ஸ் இருந்தால் 1AB, சயின்ஸ் இல்லாமல் மற்ற இதுகள் இருக்குமென்றால் 1C. ஓயில் வரையும் இருந்தால் Type 2, 5ஆம் வகுப்பு வரையும் இருந்தால் Type 3, 7ஆம் வகுப்பு கொண்டு ஒன்று இல்லை.
அவங்க டைப் 2 அல் மதினா டைப் 2 னா 9வது வரமேக்கு அது அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கு 9வது வரமேக்கு அது நான் சொல்றேன் அவங்களுக்கு தெரியும் ஆனா அவங்க நினைக்காங்க அப்படினு கேட்டால் சம்ஸ் மத்திய கல்லூரில இருந்து ஆண்மாணவர்கள் விலகினார் அல்ஹம்ராவில் இருந்து ஆண்மாணவர்கள் விலகினார் அவங்க எங்க போவாங்க என்றால் அந்த ஓயில் வரையும் அது இருக்குமாக இருந்தால் இது அல் மதினா ஓயில் வரையும் இருக்குமாக இருந்தால் அவர்கள் அங்கே போய் சேருவார்கள் என்று இவர்கள் நினைக்கிறார் அதால அவங்க அப்படி ஒரு கொண்ட ஏழாம வரை மீக்கணும் அது பெரிய பாதிப்பு வராது என்றுதான் நான் நினைக்கிறேன் அப்படித்தான் அவங்க கற்பனை பண்றாங்க அவங்களோட ஆனா இப்ப சம்சில வந்து சில பேர் அப்படித்தானே இப்ப அல்மனால இருந்து விளையிற கொம்பளை பிள்ளை இருக்காங்க கொம்பளை பிள்ளைகள் வந்து எல்லாரும் சம்சுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே புலவர் மணி கிட்ட உள்ள பிள்ளை புலவர் மணி தான் போவாங்க அது தவிர்க்கல அது மாதிரி சம்சு அந்த அல்மதினா கிட்ட உள்ள பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் அல்மதினா போவாங்க அது தவிர்க்கல அதுக்காக எல்லாரும் வாங்க போவாங்கன்ட்டு சொல்றதுக்கு இல்லை சொல்ல சொல்ல தேவை போக மாட்டான். கேட்டால் எங்கட ஊர்ல இவ்வளவு பாடசாலை இந்த இந்த சிறிய ஊருக்கு இவ்வளவு பாடசாலை தேவையில்லை ஆறு பாடசாலை இனிமே இருக்குது இருந்தாலும் மற்ற ஊர்களை விட கூட பாடசாலை எங்கட ஊர்ல இருக்கு காரணம் என்னன்னா நாங்கள் சொன்னதெல்லாம் எங்களை பிள்ளைய தூரம் போய் படிக்கலாம் தூரம் படிக்கலான்றதுக்காக தான் காலுக்கு காலுக்கு ஒரு பாட்டு ஸ்கூல் உருவாக்கினோம் அது மாதிரி கடைசிக்கு அக்பர் வித்யாலயம்ன்ற ஒரு ஸ்கூலும் வந்துச்சு பக்கத்தில் புலவர் மணி இருக்கத்தக்கதான் அக்பர் வித்யாலயம் வந்துச்சு அது உண்மையாக காரியாலயம் போச்சு தயங்கினேன் இருந்தும் அது அரசியல் விடல விட்டு அதை எடுத்துட்டாங்க இன்னும் எல்லாமே எங்கட பிள்ளைகளுக்கு சோசா காருக்குள்ள இருந்தா தான் நாங்க போன்ற எண்ணம் வந்துச்சு ஆனா வேற தமிழ் ஸ்கூல் எடுத்து பார்த்தோம்னா ஊருக்கு ஒரு ஸ்கூல் அவன் எப்படியும் கல்லாதுல இருந்து பெற்றுமா படிக்க போவான் நீண்ட தூரம் படிக்க போவான் எங்கட பிள்ளை அப்படி பழகலை எல்லாம் பழகிட்டு எப்படினா எல்லாம் காருக்கு இருக்கு அதால அவங்களுக்கு சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் இருந்தாலும் அது தூரமா தான் தெரியும் அது எங்கட பொம்பளை பிள்ளை இப்படித்தானே அல்மனார் பக்கம் அல்மனாலையும் சம்ஸ்கூலையும் சம்ஸ்கூலையும் படிச்சு அது ஒரு கிட்ட கிட்ட படிச்சு பழகிட்டான் தூரம் போறதுக்கு பழகாது அதால அவங்களுக்கு இப்ப தூரமா தெரியுது நாங்க அப்படி இல்லை காலையில போகலாம் அவரோட சம்சன் பஸ் வச்சிருக்காங்க அவங்க பஸ் மூலம் எல்லாம் பிள்ளைகள போகும் இறக்குறாங்க என்ன அதெல்லாம் செய்யலாம் செஞ்சு பிள்ளைகள் போகலாம் அது தூரம் ஒரு இது இல்லை ஆனா தூரத்தை சொல்றாங்க பெற்றார் மாதிரி சொல்றாங்க எங்கட பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் அங்க தூரத்துக்கு அனுப்புறதா ரெண்டு அதை பார்க்காங்க அவங்க முன்னெடுத்தாங்க இல்லாட்டி நாளைக்கு சமூகம் அதை சொல்லிக்காட்டு நீங்க கூட உங்களோட பிள்ளைய விளக்கலையே சொல்லிக்காட்டு இல்லை ஏனென்றால் அவங்களோட பெண் பிள்ளைகளை மட்டும்தான் விளக்குவாங்க ஆண் பிள்ளை விளக்க மாட்டாங்க ஆண் பிள்ளை அங்க படிப்பாங்க பெண் பிள்ளை விலகி போவாங்க அதுவும் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு மிக குறை இழிவான அளவு தானே அந்த பிள்ளை எழுதி நினைக்கிறேன் அந்த அது சம்பளத்துல 50 பேர் இருந்தா 50 பேர்லயும் ஆக நான் போடுவோம் 3 பேர் போடுவோமே 150 பிள்ளைகள் 150 பிள்ளைகளும் 3 பெண் பாடசாலை இருக்கு அவங்க சொல்ற அந்த இதுல அப்போ ஒரு ஸ்கூலுக்கு ஒரு 50 பிள்ளை போனால அது ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை ஒன்று மேற்படுத்த போகிறீங்க அதனால் நான் நினைக்கிறேன் அந்த பெண் பிள்ளை விலகி போகிற பெண் பிள்ளை யோசிக்கும் நம்மளோட பெற்றார்த இனிப்பலாம் நாம் இவ்வளோ தூரம் அங்கே நான் போக வேண்டி இருக்கேன்னு சொல்லி ஒரு என்ன பண்ண அந்த பிள்ளை வரக்கூடும்